ஒருவேளை அப்படி இருக்குமோ? ஒருவேளை எதனாலதான் நம்மள இப்படி சொல்லியிருப்பாங்களோ? அவங்க ஏன் நம்மளை பத்தி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க அவங்க உண்மையிலேயே நினைப்பாங்களோ இல்லையோ, ஆனா இப்படி குழப்பத்திலேயே அவங்க மனசை வச்சுக்கிறவங்க நிறைய பேர். நல்ல உணவு சாப்பிட்டு உடல்நிலையை நல்லா வச்சுக்கணும். அதை விட முக்கியம், உடல்நிலை மாதிரியே மனநிலையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். உடல்நிலை பிரச்சனைக்கு கூட மருந்து கொடுத்து குணப்படுத்திடலாம், ஆனா மனக்குழப்பத்தை போக்க நம்ம மனசுதான் மருந்து. நம்மள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். சிலர் சின்ன விஷயத்துக்கே ரொம்ப யோசிப்பாங்க, சிலர் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு அசால்ட்டா இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் நடக்கும்போது பாத்துக்கலாம், இப்ப நடக்கிறத மட்டும் பாப்போம்னு நடைமுறைக்கு ஏத்த மாதிரி வாழ்வாங்க. சோ எப்பவுமே மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிற ஒருத்தரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு சூரியன் FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். வாட் யூ திங்க் யூ பிகம்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாவே ஆவீங்கன்னு. பட் அப்படி ஆக நம்ம மனசு ரொம்ப முக்கியம் பிகளே. உங்க மனச எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் தடை இல்லை. ஆனா மனசுல பல குழப்பங்களை போட்டு வச்சா எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க அந்த மனசே முதல் தடையா அமைஞ்சிடுது. அதுவே எப்பவும் உங்க மனச நிம்மதியாவும் அமைதியாவும் வைக்கிறதுனால அது உங்களோட வாழ்ற நாட்களை அதிகம் பண்ணும், மன அழுத்தத்தையும் குறைக்கும், உங்க உடல் நிலைய நல்லா வச்சுக்கும், அதே சமயம் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கிற மன தைரியத்தை கொடுக்கும். சரி, இப்ப எப்படி நம்ம மனச அமைதியா வச்சுக்கிறதுன்னு சில முக்கியமான விஷயங்களை சொல்றேன். உங்க உடல் நிலைய ஒரு நிலையில வச்சுக்கோங்க. ஒருவேளை ரொம்ப வெயிட்டா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை குறைக்க என்ன பண்ணலாம்னு பாருங்க. வாக்கிங் ஜாக்கிங் போறதுனால உங்க உடல் எடை குறையலாம், இல்ல எடுத்துக்கிற சாப்பாடை கம்மி பண்றதுனால உடல் எடை குறையும். நம்ம கிட்ட யாராச்சும் என்ன வெயிட் போட்டீங்க அப்படின்னு கேட்டாலே அது மன கஷ்டத்தை ஏற்படுத்துதான். அடுத்ததா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றது. புக் படிக்க பிடிக்கும், இல்ல பாட்டு கேட்க பிடிக்கும், இல்ல பைக்ல ரொம்ப தூரம் போக பிடிக்கும்னா ஒரு நாளைக்கு அதை கொஞ்ச நேரமாச்சும் பண்ணுங்க. பிடிச்சதை பண்றதுனால உங்க மனசு எப்பவும் அமைதியா இருக்கும். அடுத்ததா அதிகமா சிரிக்கணும். நல்ல காமெடி சீன்ஸ் பார்த்து சிரிக்கிறதோ, இல்ல என்னைக்கோ நடந்ததை நினைச்சு சிரிக்கிறதோ இல்ல, சும்மாவாச்சும் ஒருத்தர் கூட பேசி ரொம்ப நேரம் சிரிக்கிறதுனால உங்க மனசு எப்பயும் அமைதியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். அடுத்து நல்ல உணவா சாப்பிடுறது. நம்மள நிறைய பேரு வாழ்றதுக்காக சாப்பிடுவோம், சிலர் சாப்பிடுறதுக்காக வாழுவோம். கிடைச்சதை சாப்பிடுற சில பேர், பிடிச்சதை சாப்பிடுற பல பேர். என்ன சாப்பிட்டாலும் அளவோடும் ஆரோக்கியத்தோடும் சாப்பிடுறது சால சிறந்தது. கொத்தவரங்காய் சாப்பிட்டா குழப்பம் குறையுமான்னு தெரியல, ஆனா கண்டதையும் கண்ட நேரத்துல சாப்பிட்டா கண்டிப்பா உடலும் மனசும் குழப்பத்திலேயே இருக்கும். நல்ல உணவு நல்ல உடல்நிலையும் நல்ல மனநிலையையும் தரும். கடைசியா இந்த விஷயம் ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பேருக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லலாம். எஸ், ஒர்க் அவுட் பண்றது. இது எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, ஆனா கிடைக்கிற நேரத்துல கொஞ்சமாவது உடல் பயிற்சிகள் பண்றதுனால உங்க உடலையும் மனதையும் எப்பவும் நல்லா வச்சுக்க முடியும். சோ சொன்ன எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ண முடியாட்டியும் சில விஷயங்களை கடைபிடிச்சு உடலையும் மனதையும் வாழ்க்கையையும் எப்பவும் அமைதியா வச்சுக்கங்க. இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.